தேங்காய் பழம் மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழ்நாள் ஃபுல்லாக ஆரோக்கியமாக வாழலான்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு ஒருத்தர் ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. இதை பற்றி நம்ம நிறையா தடவை பேசியிருக்கோம். தனியாக இதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டதில்லை. அடிக்கடி இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெறுமனே பழங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னா அது சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் என்ன ஒன்றுன்னா, அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அதை டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக, அவ்வளோதான். ஆனால் அதையே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கொண்டு போகக்கூடாது, அது உடம்பு ரொம்ப 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 மோசமாக பாதிக்கும். இந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேங்காய் பழம் அதெல்லாம் சொல்லுவாங்க. தேங்காய் பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடியது, ஸோ கடவுளுக்கே படைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்தளவு இது சூப்பரானது, இது மகத்துவமானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போது என்ன ஒரு விஷயம்னா, இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்றது நல்லது தான், ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு அது மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அப்படிலாம் இருக்கவே முடியாது. என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லா கிளென்சிங் நடக்கும், உடம்பை நல்லா சுத்தப்படுத்தும், அது சளி வெளியேறும், உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கு நிறையா வெளியேறும், எக்கச்சக்கமான தோல் பிரச்சனைகள் அது இதுன்னு சுவாச பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஆனால் என்னென்னா, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக புரிஞ்சிட்டு பண்ண வேண்டிய விஷயம். சும்மா வெறுமனே நம்ம அதை சாப்பிடக்கூடாது, அதுவும் லைஃப் லாங்காக சாப்பிடக்கூடாது. இந்த மருத்துவம், இந்த உடல்நலம், இந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் கொஞ்சம் புரிதல் இல்லாதவங்க, ஒரு மருத்துவர், முக்கியமாக ஒரு மரபு வழி மருத்துவர், அவங்களோட ஒரு மேற்பார்வையில் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் அப்படி மட்டும்தான் பண்ணணும். மருத்துவத்தை பற்றியெல்லாம் ஒரு புரிதல் இல்லாதவங்க, உடலை பற்றி புரிதல் இல்லாதவங்களாம் ஒரு மரபு வழி மருத்துவரோட மேற்பார்வையில் அதெல்லாம் பண்ணணும். சரி, இப்போது இந்த தேங்காய் பழம் மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழலாம் அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நீங்கள் அவங்கள ஃபுல்லாக பாருங்கள், அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தவறு அப்படின்றது உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும். எப்படி அப்படின்னா, ஒரு சில பேர் இருக்காங்க குரு மாதிரியோ இல்லை அந்த வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க, ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். இன்னொன்னா, அவங்களாலே அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலையே ரொம்ப அற்புதமான ஒரு உணவு இது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேங்காய் பழம் தான் கடவுளுக்கு படைக்கிறதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த கருத்து உண்மையா அப்படின்னா கிடையாது. அரிசி மாவுலையும் தான் நம்ம நிறையா படைக்கிறோம் சாமிக்கெல்லாம். சாமிக்கு சர்க்கரையெல்லாம் போட்டு நல்ல ஒரு இது கட்டி தென்னை மாவுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது தானியத்தையும் தான் படைக்கிறோம், கெடா வெட்டுறோம், கோழி அறுக்கிறோம், எல்லாமே சாமிக்கு படைக்கிறோம். எல்லாமே நல்ல உணவு தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது, எல்லாமே சூப்பரான உணவுகள் தான். எப்பப்போ எதாவது சாப்பிட்ணுன்ற விஷயம் இருக்குது, அது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சுது, நமக்கு தெரியல. நம்ம குழம்பியிருக்கோ இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்க எப்படி ஒன்று வச்சுக்கலாம், இல்லை வாழ்க்கை முறையில் நம்மளால் இப்போதே லைஃப் ஸ்டைலுக்கு ஃபாலோ பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய காரணங்கள் இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வெறுமனே தேங்காய் பழம் மட்டும்தான் கடவுளுக்கு படைக்கிற உணவுன்றது கிடையாது. எக்கச்சக்கமான உணவு கடவுளுக்கு படைக்கிறோம், ஏன்னா அது எல்லாமே மேன்மையான உணவுகள் தான், சூப்பரான உணவுகள் தான், எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதை எதை எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றது, இது எல்லாத்தையும் நம்ம மரபு மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், அவங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே சித்த மருத்துவம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே நாடி பார்த்து உடம்புல என்ன நடக்குதுன்றத பக்காவாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கே தெரியாதது என்னென்ன நடந்துச்சுன்றது கனெக்ஷன்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த மாதிரி வலிச்சிருக்குமே, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமேன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எப்பயோ நடந்திருக்கும். அதெல்லாம் உண்மையான சித்த மருத்துவர்கள் நாடி பார்த்து எக்ஸலண்ட்டாக சொல்லி, ஒரு 30 செகண்டு தான், 30 செகண்டே அதிகம், ஒரு 10 செகண்டே சொல்லிடுவாங்க. அந்தளவான ஆட்கள் இப்போயும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் இப்போயும் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. அதாவது வெறுமனே காய்கறிகள் பழங்கள் சமைக்காத உணவுகளை வெறுமனே அதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுலாம் பெரும்பாலும் கரெக்டாக இதை புரிஞ்சுட்டு பண்ணுறவங்க யாரும் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. டீடாக்ஸ் மாதிரி பண்ணலாம், உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு அதுங்க கண்டிப்பாக உதவும். இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களே, அதாவது இந்த மாதிரி ஒரு மணி தேங்காய் பழம் மட்டுமே சாப்பிட்டா போதும், பெருச்சி மலை மட்டுமே சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுமே அரிசி சாப்பிடுவாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கீரையை வேக வச்சு சாப்பிடுவாங்க, அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம இப்போதைய வாழ்க்கை முறையில் நம்மளால இதை சாப்பிட முடியாது, வெறுமனே இதை மட்டுமே சாப்பிட முடியல, ஆசைக்காக சாப்பிட்றோன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆசை அப்படின்ற ஒரு இதுவும் உங்களால் சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே உங்கள் உடம்பு டீடாக்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது வேறு எதுவுமே உங்களுக்கு அந்த இது சாப்பிட்லானே தோணாது. வெறுமனே அந்த பழங்கள் மட்டும் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு அது தேவைன்னா அது மட்டுமே போதும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் கூட போய் பாருங்கள், மியூக்கஸ்லெஸ் டயட் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட போட்டிருப்பேன், ஒரு 5 மாதத்தோட ஜேர்னி நான் போட்டிருப்பேன், லிங்க்கில் கூட இருக்கும், போய் பாருங்கள்.
நாலு நாள் சாப்பிடாமலாம் கூட இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் பசிக்கல, இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு நாலு சப்போட்டா அந்த மாதிரி சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ இன்னொரு மூணு நாள் பசிக்காது. அந்த சாப்பாடுன்ற ஒரு எண்ணமே வராது. இது என்னென்னா இது ஆசை, ஆசை நமக்கு எப்பயுமே தான் இருக்கு. ஆனால் உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோட தேவையை வெளியில் சொல்லும், அது நம்ம ஆசையாக புரிஞ்சுக்குவோம். நீங்கள் மேபி ஒரு உதாரணத்துக்கு எப்படி வச்சுக்கலான்னா, ரொம்ப நாளாக சைவமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிறைய பேர் இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். நீங்களே அவங்க அப்பாவோ இல்லை யாராவது அந்த மாதிரி உச்சத்தப்பா பெரியப்பா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் சைவமாக இருக்கவங்க இல்லைனா அசைவம் கம்மியாக சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு அசைவமே பிடிச்சாலும் எப்பயாவது சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோமே, இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உடம்புல ஆற்றல் கம்மியாக இருக்கிறதுனால உடம்பு ஆற்றலாக கேட்கும். நீங்கள் கறியெல்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கறியெல்லாம் செலவு அதிகம், வேலை அதிகம், நீங்கள் போய் நின்று கரெக்டாக வெட்டுறாங்களா என்ன ஏது கரெக்டான கறியான்றதை பார்க்கலாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கே ஒரு நீங்கள் வாங்கிட்டு வர்றதுக்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் போகுது, அப்புறம் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானன்றது கூட நீங்கள் காலையில் போனீங்கன்னா ஒரு மூணு மணி நாலு மணி கூட ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நிறைய பேர் நான்வெஜ்ன்னு பார்த்தா அதிகமாக சமைக்கவும் மாட்டாங்க, அடிக்கடி இனிப்பு சாப்பிடுவாங்க அந்த சைவமாக இருக்கவங்க, அதிகமாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம். ஏன் அப்படின்னா, அப்புறம் அந்த காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிடாதவங்களும் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்புக்கு எனர்ஜி ஆற்றல் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் அந்த நியூட்ரிஷன் கிடச்சிடும். ஆனால் அதெல்லாம் வேலை அதிகம், அதை பற்றின புரிதல் இல்லை, வேலை அதிகம்ன்ற மாதிரி நிறைய காரணங்களில் இனிப்பு பிடிக்குதுன்னு நினச்சிக்கோங்க எனக்கு. ஸோ நீங்கள் இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இனிப்பில் கேலரிஸ் ரொம்ப அதிகம், ஆற்றல் ரொம்ப அதிகம், உடனடியான ஆற்றல் கிடைக்கும். அதனால் இனிப்பை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் இனிப்புன்றது உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். இது இனிப்பை வந்துட்டு ரொம்ப ரொம்ப, அதாவது சுகரை, அதுவும் இந்த ஒயிட் சுகரை ரொம்ப 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 மோசமாக விமர்சிப்பாங்க. பார்த்தீங்கன்னா கிஸ் ஆஃப் டெத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட மரணத்துக்கான ஒரு வாயில் அப்படின்ற மாதிரி. நீங்கள் சுகரை பற்றி பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுகிறவங்களாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்களோ அப்படின்றத கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது, சுகர்ன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ ஆபத்துனா அதை தொடவே கூடாதுன்னு பயந்துறாதீங்க. நம்ம ஆளுங்களும் சாப்பிட்ருக்காங்க, அந்த ஏதாவது பிறந்தனால்லாம் பாயாசம் வைக்கிறது, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந்த ஏதாவது இனிப்பில் பண்டங்கள் சமைக்கிறதுலாம் நம்ம ஊரில் இருந்த விஷயங்கள் தான். ஆனால் அதெல்லாம் எப்பயாவது நடக்கும். ஏதாவது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது வீட்டில் விசேஷம் இல்லை ஏதாவது ஒரு கோயில் பண்டிகைன்னா எப்பயாவது சாப்பிட்டாங்க, அது தவறு கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ நீங்கள் ரெகுலராக ஃப்ரூட்ஸாகவே இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உங்களை ரொம்ப 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 மோசமாக பாதிக்கும். இப்போது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போது உங்களுக்கு அந்த டீடாக்ஸுன்ற ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் உங்கள் மனசுக்குள்ளே இதெல்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப மகத்துவமான உணவு அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலை நீங்கள் இருந்துட்டு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உடம்பு பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இனிப்புன்றது உடம்புல ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடாது, அது சொல்ல போனால் உங்களை அப்படியே வயசு ஆக்கிடும். நீங்கள் வேணும்னா ஃப்ரூட்டேரியன்னு போட்டு பாருங்கள், ஸ்பெல்லிங் கூட இங்கே போடுறேன், ஃப்ரூட்டேரியன் டயட் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. சின்ன பசங்களே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஆரம்பித்தவங்களாம் ரொம்ப ரொம்ப வயசான மாதிரி தோற்றுறது இருப்பாங்க, பல்லெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உதிரவே ஆரம்பிச்சிடும். Keep myself looking young and youthful, which I know is really important to a lot of you. Credentials wise, I have a bachelor's of science in biology and a master's of science in human nutrition. What you're supposed to be eating, lots of fruits and vegetables, then you naturally meet all your nutrient requirements. And I'm going to add some sugar to this, probably about a quarter cup. ரொம்ப 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 மோசமான ஒரு இது. ஸோ இனிப்பை நம்ம அவ்வளோ அதிகம் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வெறுமனே பழங்களை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப மோசமாக போயிடும். நானே என்னோடய மியூக்கசஸ் டைட் ஜாடியில் பழங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா உடம்புக்கு அது ரொம்ப திட்டிப்பாக தோணிடுச்சு, ஒரு மாதுளம்பழம் எப்போ ஒரு டைம் சாப்பிட்டேன் நினைக்கிறேன், அது ஒரு குறிப்பிட்ட தளவு அதுக்கு மேலே உடம்பு வேணான்னு சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் என்னென்னா உங்கள் உடம்பை லிசன் பண்ண கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தரோட உடம்பும் வேறு வேறு மாதிரி, உங்களோட உடம்பு டீடாக்ஸ் ஆகிடுச்சுன்னா உடம்பு போதும் நிப்பாட்டுன்னு சொல்லிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்டேன், எல்லாத்தையும் கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் சுகரை ரொம்ப அதிகமாக எல்லாம் எடுத்துக்கவே கூடாது, அது ஃப்ரூட்ஸாகவே இருந்தாலும்.
இதில் இன்னொன்றுனா உங்களால் எடுத்துக்கவே முடியாது, உடம்பே வேண்டான்னு சொல்லிடுவோம், அதை நிப்பாட்ட தெரியணும் உங்களுக்கு. அப்போ உடம்பு வந்துட்டு தனக்கு தேவையானதை கேட்கும். அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த தேங்காய், வாழைப்பழம், அப்புறம் பேரிச்சம்பழம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணுற ஒரு சில குருஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இது சூப்பரான விஷயம், இதை சாப்பிடுங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு சாப்பிடணும்னு சொன்னால் மனசு உங்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது, உங்கள் உடம்பு அதுக்கான தேவையை கேட்கும். அதை மனசுன்னு தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. உடம்புக்கு தனக்கு என்ன வேணுன்றது அதுக்கு தெரியும், மற்ற எல்லாரையும் விட அதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வரும், என்னென்னா எனக்கு சிப்ஸ் சாப்பிட்லான்னு உடம்பு கேட்குது, பிஸ்கட் சாப்பிட்லான்னு உடம்பு கேட்குது அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. கொஞ்சம் அது குழந்தைத்தனமான ஒரு விஷயம். அது என்னென்னா, ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா, அதில் அவங்க போடக்கூடிய கண்ட கெமிக்கல்ஸு, அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு, அது வந்துட்டு உங்கள் உடம்பை தூண்டும், அது ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி கொண்டு போயிடும். ஸோ அதனால் மற்றபடி இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது, இயற்கைனா அசைவமும் தான், அசைவம், காய்கறி, பழங்கள், அரிசி, இந்த மாதிரி விஷயங்கள், உங்களோட தேவை என்ன, உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் கரெக்டான முறையில் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கு என்ன தோணுதோ அது கரெக்டான விஷயமாக தான் உடம்பு கேட்கும். அது நீங்கள் கரெக்டான வகையில் சாப்பிடும்போது உடம்புல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உடம்பு நல்லா சூப்பராக ஆரோக்கியமாகவே இருக்கும். அதையும் மீறி எப்போயாவது கண்டிப்பாக உடம்புல பிரச்சனை வரதான் செய்யும். அது எப்போனா எங்கேயாவது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, இல்லை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை உங்களோட அளவுக்கு மீறி வேலை ரொம்ப செய்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்க டைம்லலாம் ஏதாவது உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்போ யாராவது ஒரு மரபு மருத்துவரை பார்த்தீங்கன்னா, அப்போ உடம்புல என்ன பிரச்சனைன்றது உங்கள் வாதம் பித்தம் கபமாக செக் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக சொல்லிடுவாங்க. அது டக்குன்னு ரொம்ப சீக்கிரமாகவே அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இது மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு சில குருஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கூட நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் பாருங்கள், நிறைய பேர் அவங்களே சொல்லியிருப்பாங்க, நான் இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணால் நான் இதுக்கு மேலே நல்லா இதை ஃபாலோ பண்ண முடியல, ஸோ சமைச்ச உணவு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, உடம்பால் அப்படி இருக்க முடியாது, அதுதான் விஷயம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உடம்பு தனக்கு தேவையானதை கேட்கும், அது இயற்கையான பொருளாக கரெக்டான பொருளாக இருக்கிறத சாப்பிட்ற மாதிரியான, எப்படி அதை சாப்பிடணுமோ அந்த மாதிரியான வகையில் நீங்கள் சாப்பிடும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கரெக்டாக இருக்கும். இந்த காய்கறி பழங்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், இதுகளை மட்டுமே சாப்பிட்றது அது ஒரு டீடாக்ஸ், உடம்போட கழிவு வெளியேற்றுக்கான ஒரு ப்ராசஸ் அவ்வளோதான், அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அதை லைஃப் லாங் ஃபுல்லாலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. இல்லையே அதெல்லாம் இல்லையே, ஒரு சில பேர்லாம் இருக்காங்களே அப்படின்னா, அவங்க உண்மையிலே அப்படி இருக்காங்களான்றது தெரியாது. ஆனால் ஒரு சில பேர் உண்மையிலே இருக்க மாதிரி கூட இருப்பாங்க. இப்போது சமீபத்தில் கூட ஒருத்தர் உணவே இல்லாமல் 20 ஆண்டு காலம் வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரிலாம் கூட இதெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. என்ன ஒன்றுன்னா, அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, முக்கியமாக ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது ஒரு இதில் இருப்பாங்க. நார்த் இந்தியாவில் கூட ஒருத்தர் அந்த மாதிரி இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் சயின்டிஃபிக்கில் கூட டெஸ்ட்லாம் கூட பண்ணியிருக்காங்க அவங்கள. அவங்க அவர் சாப்பிடவே இல்லை, எந்த வகையான கழிவு உடம்புலேருந்து வெளியேறல, கழிவு உருவானாலும் அதுவே உடம்புக்குள்ளேயே அதுவே கரைஞ்சிருது அப்படின்ற மாதிரிலாம் கூட சயின்டிஃபிக்கலாக வீடியோஸ்லாம் கூட இருக்குது. என்ன ஒன்றுன்னா, இதெல்லாம் எந்த அளவு உண்மைன்னு தெரியல, அப்படி உண்மையாகவே இருந்தாலுமே என்ன ஒன்றுன்னா, அவங்கள ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு குடும்ப வாழ்க்கையை துறந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது. நீங்கள் இதில் ஒன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறையா இந்த அசைவத்தை துறக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக குடும்ப வாழ்க்கையிலேருந்து தள்ளி இருக்கவங்க, துறவரம் போனவங்க அவங்களுக்கு தான் இருக்கும். அதுவுமே அவங்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த பால் பொருட்கள், இந்த தயிர் மோர், வெண்ணெய் நெய்யெல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ அதையும் இல்லாமல் கட் பண்ணுறது ரொம்ப 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 மோசமான விஷயம், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு தற்கொலை முயற்சி மாதிரியோட சொல்லப்போனால் அந்தளவு மோசமான ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப 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 மோசமானது. ஒரு சில பேரால் இருக்க முடியும்னா, ஒருவேளை அப்படி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், அவங்கள எந்த மாதிரியான ஆட்களாக இருக்காங்கன்னா, எல்லாருமே ஆன்மீகம் சம்மந்தமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பெருசாக பண்ண வேண்டிய வேலை இருக்காது, மிஞ்சி போனால் நடக்கிறது அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான் நடப்பாங்க, அவங்களாவது மடம் மாதிரியான இடங்கள் உட்காந்துருப்பாங்க, இல்லை ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க, வர்றவங்களாம் அவங்கள பார்த்துட்டு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான், அவங்க அதிகமாக பேசக்கூட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைமை உங்களால் இருக்க முடியுமா என்ன? அதாவது கேன் யூ அஃபோர்ட் தோஸ் லைஃப் ஸ்டைல், வீட்டிலேயே உட்காந்து எந்த இதுவும் பண்ணாமல் படுத்த படுக்கையாக உங்களால் இருக்க முடியுமா? வரவங்களை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் எதுவுமே பண்ணாமல் உங்களால் அப்படி இருக்க முடியுமா என்ன? நம்ம அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்களாம் ரொம்ப வயசானவங்க, அவங்களோட உடம்பு ரொம்ப பழைய உடம்பு. பழைய உடம்புன்னா என்னென்னா, அவங்கெல்லாம் ஒரு 60-70 வருஷம் முன்னாடி பிறந்திருப்பாங்க. அப்போ இருந்த லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இளமை பருவத்துக்கு வர்றப்போ அந்த டைம்லலாம் இப்போ நம்ம இருக்கிற மாதிரியான சுற்றுச்சூழல் பாதிப்பு, உணவு கலப்படம், இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு, தவறான வாழ்க்கை முறையெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது.
அவங்க தன்னுடைய உடம்பை பில்டு பண்ணும்போது அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் அவங்க அந்த இளமை பருவத்தில் நல்லா சாப்பிட்ருப்பாங்க. அப்போ கிடச்சது எல்லாமே நல்ல உணவு தான், என்னன்னாலே சிக்கன் தான், ஸோ பழங்கள்னாலே நாட்டு பழங்கள் தான், ஸோ இந்த தவறுமே கிடையாது அப்போதைய வாழ்க்கை முறையில். அதனால் அவங்களுடைய உணவு உடல் நல்லா பில்டாக இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக பில்டாக இருந்தது. அந்த உடம்பு இப்போதைய கண்டிஷனையும் தாங்குற நிலைமையில் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் மாத்திரை மருந்தே எடுத்தாலும் 80-90 வயசு இருக்கவங்களாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் அந்த பழைய உடம்புக்காரங்க. இப்போ அவங்களோட பையன் பேரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி, ஒரு 40-45 வயசில் மாத்திரை போட்டுட்டு அதுவே தாங்காது. நிறைய பேர் ரொம்ப ஏர்லியராகவே அவங்களோட லைஃப் முடிஞ்சிருது. இப்போ இந்த புதுசாக இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைலில் இப்போ பிறக்கிறவங்களுக்கு, ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் யங்காக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வேண்டாமே, வேணாம், தேவையில்லாத வேலை. அப்படி ஒரு வேலை உங்களுக்கு தான் ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ஒரு 70-80 வயசுக்கு அப்புறமா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நானுமே அதெல்லாம் ஒரு 80 வயசுக்கு அப்புறமா தான் ட்ரை பண்ணலான்ற ஐடியா எனக்கும் இருக்குது. அப்போல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன நடக்குது இது அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம உடம்பு கரெக்டாக பர்ஃபெக்டாக அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான லைஃப் ஸ்டைல் இப்போ நமக்கு கிடையாது. நம்ம எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்கோம், ஓடிட்டுருக்கோம். வேலையில் 100,000 டென்ஷன் இருக்குது, வேலையில் டென்ஷன் இருக்கும், ஃபேமிலியில் நமக்கு ப்ரெஷர் இருக்கும், காசு பிரச்சனை இருக்கும், போகிறது வர்றது, லைஃப் ஸ்டைலு, ட்ராவல் பண்ணுறது, குடிக்கிற தண்ணி சரியில்லை, காற்று சரியில்லை, போடுற ட்ரெஸ்ஸு கூட சரியில்லை, எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான கெமிக்கல்னு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுமே பார்த்திங்கன்னா அது கெமிக்கல் கலந்துருக்கு, ஸோ எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக், அது நமக்கு 100,000 பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த டைமில் யாரோ ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அதை பண்ணுறதுன்றது அது அவ்வளோ கரெக்டான ஒரு முறையாக இருக்காது. இல்லை அப்படி ஒருவேளை நீங்கள் பண்ணுறீங்கன்னா தெளிவாக பண்ணி பாருங்கள், அதாவது கரெக்டாக கற்றுக்கிட்டு கரெக்டான வகையில் அதை செஞ்சு பாருங்கள். உங்களால் பண்ண முடியாது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த குருஸை ஹார்ட்கோராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்டே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களே கூட ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா உடம்பு அதுக்காக ஒத்துழைக்காது. ஏன்னா உடம்போட டிசைனே அப்படி தான், நம்ம ஹியூமன் பாடி நம்ம எல்லாத்தையும் அசைவம் சைவம் எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக எதையும் விடாமல் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கான அந்த ஆம்னி ஒரு சொல்லுவோம் இல்லையா, அனைத்துணி, அந்த மாதிரி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். எப்பயாவது சைவம் மட்டுமே இல்லை அசைவம் மட்டுமே, காய்கறிகள் பழங்கள் மட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் சாப்பிட்லாம். அது எப்படின்னா டயட்டு பத்தியம் அந்த மாதிரியான ஒரு இதில் வரும், ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும் சாப்பிட்றது அப்படின்றது. உடம்பு சரியானபுறமா மறுபடியும் நம்ம கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிடணும். அது அவங்கவுங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுடைய சீரோஷன நிலை எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாத்தையும் பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இந்த வெறுமனே இந்த தேங்காய் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. மேபி ஒரு சில பேரால் முடியலாம், ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்க்கக்கூடிய விதம் வேறு, அவங்களுக்கான சுச்சுவேஷன் வேறு, அவங்களுக்கெல்லாம் வேலைன்ற மாதிரிலாம் பெருசாக இருக்காது. இன்னொரு விஷயம், அந்த ரொம்ப வயசானவங்கன்றது அவங்களுக்கு அதிகமாக தூக்கம் கூட ரொம்ப தேவைப்படுது. வயசானவங்களும் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவாங்க, அதிகமான சாப்பாடும் தேவைப்படுது. ஏன்னா அவங்க உடம்பு வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த உடம்பை பில்டு பண்ணுறது அப்படின்றத தாண்டி அந்த குறிப்பிட்ட வயசாகிடுச்சுன்னா அந்த உடம்புன்றது ஒரு வேறு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அப்போ அவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. ஒரு சில பேர் வெறுமனே பால் மட்டும் சாப்பிட்றவங்க, வெறும் மோர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கவங்க, அந்த ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸப்ஷன். அதெல்லாத்தையும் நம்ம ஒரு நார்மலான ஒரு இதுவாக ஒரு ரூலாக அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவங்க விதிவிலக்கு, அதை விதியாக நம்ம கொண்டு வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் முக்கியமாக இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்றத பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி எவ்வளோ பாசிபிள் அப்படின்றது. எப்படி இந்த காய்கறி பழங்கள், எப்படி இந்த தேங்காய் பழம், இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிடும்போது உடம்பு நல்லா வேலை செய்யுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு விரதம் மாதிரியான ஒரு நிலைமை தான், ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேட்டு தான். விரதத்தினால உடம்பு சூப்பராக ரெடி ஆகும். எப்படி இந்த மியூக்கஸ் ஸ்டேட் ஒர்க் ஆகுது அப்படின்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், கிளியராகவே சயின்டிஃபிக்கலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியே போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் பாருங்கள், கீழே அதையும் லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த டீடாக்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு விரதம் மாதிரியான ஒரு முறை, அதுவும் இந்த தேங்காய் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு மட்டும் இருக்கிறது. ஸோ அது விரதம், அதை உணவு, அதை ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை வாழ்க்கை முழுவதுமெல்லாம் கண்டிப்பாக செயல்படுத்த முடியாது. இதை பற்றி பேசுகிறவங்களே பார்த்திங்கன்னா முழுமையாக வாழ்க்கை முறையாக அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
அப்பப்போ ஏதாவது சமைச்சது சாப்பிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் சாப்பிட்டுட்டு அது எனக்கு மனசுக்கு தோணிடுச்சு, ஆசை உடம்பு மனசு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மனசு இல்லை, அது உடம்போட தேவைகள் தான். உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை உடம்பு கேட்க தான் செய்யும். ஓகே, ஓரளவு எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா, வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை கேளுங்க, அதுக்கு அடுத்த வீடியோ பார்ப்போம். இன்னொரு விஷயம், அதிகமாக எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, அதனால் நிறைய வீடியோஸ் போட முடியல. வீடியோ எடுத்த வீடியோஸே நிறையா இருக்குது, எல்லாத்தையும் எடிட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு அதிகமாக அந்த இமேஜஸ்ஸு, சின்னதாக வீடியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாமல், ஏதாவது அந்த ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் மாதிரிலாம் போடாமல் தான் எடிட் பண்ண முடியும், அப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோவெல்லாம் வந்தால் ஓகேவா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திருக்கீங்களான்னு பாருங்கள். நான் நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோஸே நோட்டிஃபிகேஷனில் வர்றதில்லை. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.